ஆசியாவில் புகழ் பெற்ற ஓவியரான ஜோர்ஜ் கேட். கண்டி அம்பிட்டியாவில் சிங்கள பரங்கியர் குடும்பத்திற்கு பிறந்த ஒருவர் ஆவார். இவர் கண்டி திருத்துவக் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை பயின்றார். 43 குழுவைச் சேர்ந்த ஜோர்ஜ் கேட் பெரும்பாலும் கோதமி விகாரையில் ஓவியங்களை வரைந்திருக்கின்றார். இவருடைய ஓவியங்கள் இந்து மத கலை செல்வாக்கை கொண்டதாக காணப்படுகிறது. பப்ளோ பிக்காசோ ஓவியங்களுக்கு ஒத்த தன்மை கொண்டதாகவே இவருடைய ஓவியங்கள் காணப்படுகிறது. இவர் தனக்கு உரிய பாணியில் தனித்துவமான ஓவியங்களை வரைந்து நவீன காலத்தில் வாழ்ந்த திறமைமிக்க ஓவியங்கள் பலவற்றை வரைந்து காட்டியிருக்கிறார். பிக்காசோவின் ஓவியங்களுக்கு ஒத்த ஓவியங்களாக காணப்பட்ட போதும் ஜோர்ஜ் கேட் அவருக்கே உரிய பாணியில் அவற்றை வரைந்து நவீன காலத்தில் வாழ்ந்த திறமையான ஓவியர்களுள் இவரும் தனது காலடியை பதித்திருக்கிறார். கொழும்பின் பொரளை விகாரையில் பௌத்த மத ஓவியங்களை வரைந்து பல பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றார். இவருடைய ஓவியங்களுக்கு சுவரை நிர்மாணித்து கொடுக்க அன்ட்ரூ ஃப்ராய்ட் எனும் கலைஞர் உதவி செய்திருக்கிறார். இவர் கோதமி விகாரையில் வரைந்த சித்திரங்கள் மகா மாயா தேவியின் கனவு, சித்தார்த்தரின் பிறப்பு, நடனக்காரர்களின் ஆட்டங்களை காணுதல், யசோதரை திருமணம், நான்கு முன்னறிகுறிகளை காணுதல், மாரகத்தம் போன்ற ஓவியங்கள் கோதமி விகாரையில் வரையப்பட்ட ஓவியங்களும் சிறப்பானவையாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் கோதமி விகாரையில் வரையப்பட்ட ஓவியங்கள் 192.2 மீட்டர் அளவு உயரம் கொண்ட சுவர்களிலேயே உஜுருட்டமாக வரையப்பட்டிருக்கிறது. ஜோர்ஜ் கேட் ஓவியங்களை வரையும் போது பெரும்பாலும் இரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரைந்திருக்கின்றார். அவரது ஓவியங்களில் நேர்கோடு, குறுக்கு கோடுகள், வளைகோடுகள் என்பன பொதுவாக காணப்படுகிறது. இவர் ரேகைகளை கையாண்ட முறையே ஓவியங்களுக்கு உயிர் தன்மையை கொடுத்திருக்கிறது. மனித உடலின் நிறைவு தன்மையை ரேகைகள் மூலம் தெளிவாக காட்டியிருக்கின்றார். ஜோர்ஜ் கேட்டின் ஓவியங்களில் சிவப்பு, வெள்ளை, மண்ணிறம், மஞ்சள், நீலம், பச்சை என்னும் வர்ணங்களையும் பிரயோகித்து பெரும்பாலான ஓவியங்களை வரைந்திருக்கின்றார். அதிலும் கோதமி விகாரின் சுவர்களை விசித்திரமாக அலங்கரிக்க இந்த வர்ணங்களை அவர் பயன்படுத்தினார். இவ்வாறு கோதமி விகாரை ஓவியங்களை தவிர அவ்விகாரையின் தியான மண்டபம் மற்றும் உட்சுவர்களிலும் வெளிச்சுவரிலும் மூன்று பக்க சுவர்களிலும் பாரிய அளவிலான மூன்று சித்திரங்களை வரைந்துள்ளார். மார யுத்தம் கோதமி விகாரையின் ஓவியங்களுள் இது முக்கியமான ஓவியமாக கருதப்படுகிறது. இவ்வோவியத்தில் பிக்காசோவின் கனவடிவவாத தன்மை புலப்படுகிறது. விசித்திரமான கேத்திர கணித வடிவங்களை பயன்படுத்தி யுத்த படையினரின் பயங்கரமான சுபாவத்தை திறமையாக இந்த ஓவியத்தின் மூலம் வெளிக்காட்டியிருக்கிறார். படைகளை சாம்பல், கருப்பு போன்ற இருளான வர்ணங்களையும் புத்த பெருமானை சித்தரிக்க மஞ்சள், மெல்லிய மண்ணிறம் போன்ற வர்ணங்களையும் பிரயோகித்திருக்கிறார். இவருடைய ரேகைகளின் தன்மையைப் போலவே முப்பரிமாணத்தை காட்ட வர்ணத்தை பிரயோகித்த விதமும் அவருக்கே உரிய பாணியில் அமைந்துள்ளது. ஜோர்ஜ் கேட்டின் நாயுக்கா ஓவியம். நாயுக்கா ஓவியங்கள் பலவற்றை ஜோர்ஜ் கேட் வரைந்திருக்கிறார்.
அவை எண்ணி வர்ண ஊடகத்தில் கன்வஸ் துணியினால் வரையப்பட்டிருக்கிறது. நாய்க்கா சித்திரங்கள் நீண்ட விழிகளையும் அகன்ற உதடுகளையும் கொண்டதாகவே அமைக்கப்பட்டிருக்கும். நெற்றியையும் மூக்கையும் காண்பிக்க தனி நீர்கோட்டை பயன்படுத்தியிருக்கிறார். நாய்க்கா ஓவியங்கள் இந்து சமய மரபுக்கு ஒத்த இயல்பை பெற்றிருப்பதாக விமர்சனங்கள் கூறப்படுகிறது. Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.